ஹலோ நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஏஆர் கிளவுட் பிளாக்ஸ் அஜ்மல் ரஹ்மான் பேசுறேன். அர்ஷத் ரஹ்மான் பேசுறேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அன்பாக்சிங் எல்லாமே பண்ணிருப்போம். இது வந்து ஸ்பெஷலான வீடியோ. ஸோ நீங்க தமிழ் பார்த்தா பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருப்பீங்க. எஸ் காய்ஸ், நம்ம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கார் ரிவ்யூ வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ எனக்கு கார் பத்தி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் தெரியும். இப்போ வந்திருக்கிற மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நான் கார் ரிவ்யூ பண்ண போறேன். எங்க மாமா பாத்தீங்க அப்படின்னா அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணாங்க, வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் கேரளா வந்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காரோட ஸ்பெசிபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டோர் அவுட்டோர்லாம் உள்ள எப்படி இருக்கு, எந்த மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா மலை இதாக ஷேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார் வந்தாச்சு. ஸோ அந்த கார் நேம் என்ன அப்படின்னா டொயோட்டோட பாத்தீங்க அப்படின்னா கேம்ரி ஹைபிரிட் டெக்னாலஜியோட கார் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பாத்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டோர் பார்த்தாலாம். ஸோ அவுட்டோர் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காருக்குள்ள போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்தே ஆரம்பிச்சலாம். வாங்க ஸ்டார்ட். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம அந்த டொயோட்டோ கார லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹெட்லைட்ஸ் தான். ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான டொயோட்டோல ஒரு புது டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அப்படியே கண்ணு வெளியே வர்ற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட்ஸான எல்இடி லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா மெயினான ஒரு 2 லைட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன வண்டியாக ஒரு காராக இருந்தாலும் சரி ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, இப்போ வர பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன் பண்ணாலே போதும் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஆன் ஆகிட்டே தான் இருக்கும், ஆஃபே ஆகாது. ஹைலைட்டு டிம் லைட் மட்டும் தான் வைப்போம். அதே மாதிரி தான் இந்த காரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசைன் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே லோகோக்கு போயிடலாம். ஸோ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டோவில் பார்த்துக்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டொயோட்டோ மாடலு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டொயோட்டோவோட லோகோ பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த லோகோ. ஸோ இதில் நீங்கள் ஒரு சொன்னீங்களா ஹைபிரிட் ஹைபிரிட் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த ஹைபிரிட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைபிரிட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதா நார்மல் டொயோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லோகோ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹைபிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த சிங்கப்பர் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்இடி லைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்இடி லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஓப்பன் ஆகும். இந்த சைடில் அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த லோகோ எப்படி இருக்கும் அதே மாதிரி டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ஹைபிரிட் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா. இதே மாதிரி நம்ம நார்மல் டைப்பான ஹெட்லைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே அங்கே திருப்பினீங்க பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வாங்க,
மேலே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே அதே மாதிரி ஒரு கட் மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி எல்இடி லைட்டான ஒரு கோல்டன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரஞ்சு கலர் வரும், பட் எல்லாமே எல்இடி லைட்டில் தான் வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இண்டிகேட்டர் ஒன்று காமிச்சிருப்பேன்ல, ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மிரர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி லைட் அதே மாதிரி இண்டிகேட்டர் தெரியும், நம்ம இங்கே இண்டிகேட்டர் தெரியும். ஸோ உங்கள் நார்மல் இந்த பிஎம்டபிள்யூ அதுக்கப்புறம் ஆடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டோலையும் இந்த ஒரு புது டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அந்த கீழே டயர்கிட்டே பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா கார்ஸுமே அந்த மாதிரி அப்டேட் ஆனது வந்துட்டு இருக்கு. ஸோ பாருங்கள் இது இவ்வளோ ஜஸ்ட் நான் பாருங்கள் எவ்வளோ லென்த் வரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது இது ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் சேஃபாக தான் லேண்ட் ஆகணும், ஏன்னா அந்த கேப் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல அதுக்கு. ஸோ அப்படி இந்த சைடு டயருக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு அலோய் வீல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஸோ சூப்பராக இருக்குது இந்த டொயோட்டோட இதில். ஸோ டயர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிக் பெரிய சைஸான ஒரு டயராக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்டோஸ் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பராக டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விண்டோ பாருங்கள் ஒரு ஸ்டீல் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ஹேண்டில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் மாதிரி ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. சைடு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்டீல் டைப்பான அதே மாதிரி இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் லைட் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஹைப்ரிட்டோட ஒரு ப்ளூ கலரான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு இண்டிகேட்டர் ஹெட் லைட் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைப்ரிட்டோட சினர்ஜி டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாருங்க அப்படியே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோகோலி பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்இடி லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காரோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் கேம்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா காரோட அவுட்டோர் அவுட்டோர் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனான சூப்பரான ஒரு அவுட்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட்ரோலில் டீசல் அண்ட் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஓப்பன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இது எல்லா காரும் வர்றது தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது, டைப்பான ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன அதே தான், இதில் கொஞ்சம் லெஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் சூப்பர் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஷேப்பாக இருக்குது. ஸோ அப்படி கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சைடு ஒரு ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரோட டிக்கி. ஸோ இதுதான் பார்க்க அப்படின்னா எல்லா ஃபேமிலிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்கி ஒரு ஸ்பேஸ் இல்லை எதுவுமே வைக்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமரே இந்த டொயோட்டோ காரில் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே காமிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டொயோட்டோக்கு அந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது கிளிக் பண்ணிட்டா போய் தான் நம்ம அப்படியே மேலே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா காரோட டிக்கி ஸ்பேஸ். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்பேஸாக இருக்குது, நம்ம இங்கே எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஸோ இது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கார் கூட வர்றது தான். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கார் கூட வர்றது தான். ஸோ இது பேட்டரி இது. ஸோ அப்படியே காருக்கு கீழே பாருங்கள் அப்படின்னா ஸ்டெப்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு இது மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த வீல் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இந்த ஸ்பான்ஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள் அதோட டூல்ஸ்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டயரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்க இந்த ஸ்டெப்னி இதை சொல்லிதான் கொடுத்துருக்காங்க. செட் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள் அப்படியே கோடு கோடாக இது சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, நான் அது உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இண்டோருக்குள்ளே போயிடலாமா? போயிடலாமா ஜோ? வாங்க இண்டோருக்குள்ளே போகலாம். அப்புறம் காருக்குள்ளே போவீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு கீ வேணும் இல்லை? ஸோ அந்த கீ சொல்ல நான் மறந்துட்டேன். ஸோ அது என்னது அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து கீழே எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீவாது ஒரு கீ மாதிரி ஒரு டெக்னாலஜியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து நான் அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். ஸோ பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வச்சுனா அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கையை வச்சாலே போதும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ வாங்க போகலாம். ஹே ஹாய், வாங்க காருக்குள்ளே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இண்டோருக்குள்ளே இப்போ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஓகே நீ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். ஸோ இப்படி எப்படி கார் எப்படி நீ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீ வச்சு லாக் பண்ணலாம், இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு புஷ் லாக், புஷ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஆன் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா. அங்கே பாருங்கள்
ஸோ ஹைபிரிட் சினர்ஜி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்இடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நான் பவர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அப்புறம் நம்ம இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த லெவலில் வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்திங்க. இங்கே பாருங்க அப்படி ஒரு பட்டன் இருக்குது அந்த ஹேண்டில் பார் கீழே. ஸோ அந்த ஹேண்டில் பார் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது. ஸோ இது அப்படியே இது பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஆகும். ஸோ அப்படியே இது கீழே பண்ணிங்க அப்படின்னா லெவல் அப்படியே கம்மியாகும். ஸோ அப்படியே இது கீழே ஆக்கினீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ லெவல் வேணால் கீழே வச்சுக்கலாம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பாரோட செட்டிங்ஸ். ஸோ அப்படியே நம்ம டிஸ்பிளே இப்போ பார்த்தலாமா? ஸோ டிஸ்பிளேல பார்த்திங்க அப்படின்னா அந்த கிலோமீட்டர் ஜீரோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 240 வரைக்கும் இருக்கு. அது கீழே பாத்தீங்க எவ்வளவு லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே காமிக்கும். ஸோ அப்புறம் நடுவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே இருக்கு. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்றோம், நம்ம என்னெல்லாம் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர்ஸ், அப்புறம் எவ்வளவு இது பேட்டரி எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் ஜீரோல இருந்து 240 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிலோமீட்டர். ஸோ எங்க மாமா ஓட்டினாலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 160 அப்புறம் 180 அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க மாமா ஓட்டிருக்காங்க. ஸோ ஹைவேல ஸோ அப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட்ரோலோட ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கிலோமீட்டர்ஸ் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம், பேட்டரி எவ்வளோ இது இருக்குது, ஒன்று ஹைலைட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு வீடியோவில் போக போக அப்படியே சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அப்படி இந்த சைட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ ஸ்பீட் நம்ம வண்டிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமி அப்புறம் ஹையெல்லாம் நான் நிறைய காமிக்கும். அதே மாதிரி இந்த கார்லேயும் இருக்குது எக்கனாமி அப்புறம் PWR அப்புறம் CHZ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்குது, காசுன்னு அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு அதுக்கப்புறம் ப்ளா ப்ளா என்னமோ இருக்குது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த சிச்சுவேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணி வாங்குவாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காரில் ஹைலைட்டான விஷயம் என்னது அப்படின்னா பேட்ரி. இதுதான் டே பேட்ரியில் எல்லா காரில் இருக்கிறது தான்டா, இதில் என்னடா இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது, பேட்ரிலையும் ஓடும் பெட்ரோலையும் ஓடும். என்னடா காமெடியாக இருக்காமா, எனக்கே புரியலப்பா. உங்கள் புரியும் தலை உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைலைட்டான விஷயம் என்னது அப்படின்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஹைப்ரிட் என்னமோ சொன்னீங்க, அந்த ஹைப்ரிட் வந்து ஆமாம் எஸ் இந்த இதுதான் ஹைப்ரிட். பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த காருக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரிலையும் ஓடும் பெட்ரோல்லையும் ஓடும். என்னடா சூப்பரான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா எஸ் இது வந்து ஒரு வேறு லெவல் கார் தான், ரெண்டுமே ஓடும். நம்ம பெட்ரோலையே நம்ம வந்து பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பெட்ரோலையும் நம்ம ஹைவேலையும் எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். பெட்ரோலேருந்து அப்படியே பேட்டரிக்கு ஆகும், பேட்டரிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு ஆகும். பேட்டரியில் ஏதோ சார்ஜ் இல்லை அப்படின்னா டக்குனு பெட்ரோலுக்கு ஆகும். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் மழை, இப்போ இவ்வளோ நேரம் சொல்ல பாருங்க, இப்போ தான் மழை இப்படி வருது, இவ்வளோ நேரம் வெயில் உட்காந்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ள அவுட்டோர் சொல்லிட்டோம் கரெக்டாக. ஆமாம், என்ன வெயில். ஆ, நீங்கள் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டரி சொல்லியிருப்பேன்ல, ஸோ அது எப்படி சார்ஜ் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா எப்படி நீங்கள் சார்ஜ் ஆகுது அப்படின்னா நம்மளோட காரோட என்ஜினில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். அப்படியே நம்ம சேஞ்ச் ஆக பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பெட்ரோலுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் அப்படியே நீ ஹைவேல போகும்போது திடீர்னு நமக்கு பெட்ரோல் ஏதோ ஒரு பேட்டரி ஏதோ இது லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி பெட்ரோல் செஞ்சாலும் டக்குன்னு கார் இதாகுமா அப்படின்னா ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே வியூ ஆயிருந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா டப்புன்னு ஆகாது. ஜஸ்ட் நம்ம அதே நார்மல் ஸ்பீடில் எவ்வளோ போகிறோமோ அதே ஸ்பீடில் தான் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லைட் மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது, அது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரோட ஹைலைட், ஒரு வேறு லெவலான காராக சொல்கிறீடா சூப்பராக அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை கமெண்ட்ஸ் வருது. கைஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து என்ஜினுக்கு இங்கே வந்து எலக்ட்ரிக் மோட்டரு. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்து ட்ரிப் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இங்கே பாஸ்ட் ரெக்கார்டு இது தேவை கிடையாது, நம்ம இது மட்டும் தான் பார்ப்போம். ட்ரிப் இன்ஃபர்மேஷன் சொல்லி வந்தாலே நம்ம அந்த எனர்ஜி மானிட்டர் பார்த்திங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 5 பாயிண்ட் இருக்குது. ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா இது ஒரு பேட்டரி கார், ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா இது ரேட் கொஞ்சம் அதிகம். ஸோ நான் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம ஹேண்டில் பார்லேயே பார்த்திங்க அப்படின்னா இத்தனை இங்கே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பார்க்கிட்டே வந்துருச்சு. ஹேண்டில் பார்க்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னடா ஜாய்ஸ்டிக்கா நீனா இதிலேயே வந்து போவே அப்படின்னு கேட்டால் நோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட செட்டிங்ஸ் தான். ஸோ இது பாருங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்க்ரீன் வழியாகவே இது இதாகும். ஸோ வெளியே வரணும் அப்படின்னா அதில் ஓப்பனாக வெளியே வந்துடும். ஸோ நம்ம ஏதோ ரேடியோ இல்லை எஃப்எம் ஏதோ கேட்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சவுண்ட் இருக்குது. ஸோ இது வச்சு இங்கே பாருங்கள். ஸோ பாருங்கள் நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இது பாருங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மோட் ஹோல்டு நம்ம ஆல் அண்ட் ஆல் ஃபுல்லாக நம்ம மியூட் போடுற மாதிரி. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே செட்டிங்ஸு. ஸோ இந்த பார்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரோல்ஸ் ராய்ஸோட ஞாபகம் வருது, ஏன்னா அந்த மாதிரி அதே செட்டிங் மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. பாருங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள் ரெடினஸ் கொடுத்துருக்கா, அடுத்த காஷன் அப்புறம் ஃபுல் லைட்டு ஆஃப் இண்டிகேட்டர், அதே மாதிரி இந்த சைடு இண்டிகேட்டர். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு தான்.
ஸோ இது ஆனால் தான் நம்மளால் வண்டி ஆன் பண்ண முடியும். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஃபுல் லைட்டு, ஆஃப் லைட்டு, இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக செட்டிங்ஸு. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் இன்னொரு செட்டிங் நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த ஃபுல் லைட் ஆஃப் லைட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கு. ஸோ நம்ம தானே நைட் ஆயிடுச்சு அப்படின்னா தானே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி மார்னிங் ஏதாவது இது மாதிரி ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஸோ அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் என்னது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரீசெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன்ல. ஸோ அது என்னது தெரியுமா அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40லேயோ ஒரு 60லேயோ போகிறோம் அப்படின்னா ஓகே எனக்கு இந்த ஸ்பீடு போதும், ஏன்னா நம்ம ஹைவேல எங்கேயோ போகும்போது ரொம்ப நார்மல் நம்ம காலப்பட்டுங்க அப்படின்னா ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்போம், பிரேக் பிடிப்போம் அது பிடிப்போம் பிரேக் பிடிப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னது அப்படின்னா, நம்ம லாங்கில் போயிட்டு இருக்கோம், ஒரு 40 ஒரு 60 நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம அதை லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ லாக் பண்ணி வச்சா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் நிறையா விளையாண்டுருப்பீங்க, ஒரு நார்மல் ஸ்பீட் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடோ மீட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே நம்ம அதே ஸ்பீடில் போவோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு நேச்சுரலான ஒரு காருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஷன் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இதே மாதிரி எல்லோரும் நார்மல் காரில் வர மாதிரி தான். ஸோ அந்த வைப்பர், அப்புறம் அந்த ஆட்டோ லைட்டு, அப்புறம் அந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் நார்மல் வர தான். ஸோ அவ்வளோதான் இந்த இருக்கிற இந்த நம்ம ஹேண்டில் பார் செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஸோ முக்கியமான சொல்ல மாதிரி டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்மளை கவுக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே தான். ஸோ அங்கே பாருங்கள் அந்த டிஸ்பிளேல பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நான் இங்கே ஒரு செட்டிங் சொல்லியிருப்பேன், ஒரு செட்டிங் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த செட்டிங் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சம்மந்தப்பட்டது தான். இப்போ பாருங்கள் நான் ஒன்றுனா சேஞ்ச் பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு ஒன்றுனா ஆகும், நான் எவ்வளோ இது பண்ணேன், நாங்கள் எவ்வளோ ஓட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் தெரியும். அப்படி இந்த சைடு வந்திங்க அப்படின்னா இது நான் சொன்ன ஆட்டோ ஸ்பீடு, நம்ம எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் ஹைவேல போகிறோமோ இல்லை எதுலேயே இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா காஷன் இது வரல, அதனால் நமக்கு எதுவும் இல்லை. அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, நமக்கு எதுவும் நார்மல் இல்லைன்னா அப்படின்னு ஆகும். அப்புறம் ஃபைனல் அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் சீட் பெல்ட் போடல அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் போகிற வரை பார்த்திங்க அப்படின்னா அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். இப்போ வர அப்கமிங் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து எனபிள் ஆகிட்டு இருக்கு. எனபிள் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சேஃப்டிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. சீட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கோ, PWR, CHG சொல்லி கொடுத்துருக்கல, அந்த இவி அப்படிங்கிறது வந்து இசிஓ, அப்புறம் PWR, CHG சொல்லி சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த காருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ நான் உங்களுக்கு அந்த இவி மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த இவி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெட்ரோலில், அதுக்கப்புறம் பேட்டரியில் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் தெரிஞ்சிடும், ஓகே நம்ம இப்போ பேட்டரி தான் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் ஓடுது அப்படின்னா அதுக்குன்னு தனி ஆப்ஷன் இருக்குது. அது ஆப்ஷனும் இல்லாமல் இந்த சைடு பார்த்து நம்ம டிஸ்பிளே சைடு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் அதே மாதிரி நம்ம பேட்டரியில் ஓடிட்டுருக்கா பெட்ரோல் இருக்கா அதுவே காமிச்சிரும், இதுலேயே காமிச்சிரும். அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 4 மணிக்கு எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி கரெக்டான டைம் எக்ஸாக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே ஏசி, ஒரு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது வால்யூமு, அதே மாதிரி இந்த சைடு வால்யூமு, இது வந்து இந்த ஃபுல் செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபுல்லாகவே மறந்துட்டேன், நான் வந்து ரெண்டு இன்னொரு ஹைலைட் சொன்னேன். இன்னொரு ஹைலைட் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைலைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பேட்டரியில் ரன் ஆகிற கார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏன் அப்படின்னா நம்ம ஏசியை காத்துறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம கால் கையில் கூட வந்து வரும். இந்த காரில் நம்ம ஹைலைட் ஆனது என்னது அப்படின்னா நம்ம இந்த சீட் பார்த்திங்க அப்படின்னா ஓட்ட ஓட்டையாக இருக்குல்ல, அந்த சீட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே காற்று வரும். இங்கெல்லாம் சொல்கிறேன் இப்போ இங்கே தான் வேணால் காற்று வரும் யா, அதனால் அது அது வந்து வேறு லெவல். அது வந்து எங்கே நம்ம வேர்த்துச்சு அப்படின்னா அது இங்கே எல்லா சைடும் பொருட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கூலாக இருக்கும். பாருங்கள் இது டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதுமாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு, இது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது. இந்த என்னடா இது 4 பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னா 3 ஜோன் அப்படிங்கிறது நம்ம டிரைவர் சீட் தானே. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 3 ஜோன், 3 சீட் இருக்குல்ல. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் கம்மியாக்குனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அப்ளேட் பண்ணணும், நம்மளுக்கு வராது. ஃப்ரண்ட்டு அதே மாதிரி ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும், ரியரு அதே மாதிரி ரிவர்ஸு, ஆட்டோ ஆஃபு, இது ஏசி பாயிண்ட்டு. அப்புறம் இது கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னு சொல்லி காற்று வர்றது தான். இது ரெண்டு பாயிண்ட்மே காற்று வர்றது தான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, எக்கோ மோடு ஒன்று இருக்குது, இவி மோடு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பெட்ரோலில் இல்லைனா பேட்டரியில் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ நம்ம அந்த பேட்டரியில் போகணும் அப்படின்னா இது மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ரெண்டு பேரும் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணால் மறக்காமல் கீழே கீழே வந்திங்க அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸோட டிஸ்பிளே மாதிரி அந்த லெதர் அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படியே. ஸோ இது அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே சார்ஜ் குத்துறது, அப்புறம் இங்கே வேறு ஒன்று இருக்குது, அப்படி இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டம்ளர்ஸ் அப்புறம் ஜூஸ் எதுவும் குடிக்கிறோம் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இந்த ரைட் சைடு வந்திங்க அப்படின்னா நம்மளோட கியர் பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு,
ஸோ இந்த வைப்பர் பார்த்திங்க அப்படின்னா தானும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரெயின் இந்த மாதிரி எதுவும் பட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த வைப்பர் ஓப்பன் ஆகி அதுவே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வேலை மிச்சம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சோம் PRNDB அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவு, போல்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் நம்ம வேணும் அப்போ அப்படின்னா அப்படியே அடிச்சுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அங்கே அப்படியே நான் வீடியோவில் காமிச்சிட்டே வரேன். ஸோ அப்படியே கீழே வாங்கலேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிசைனில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணால் கூட இது அதே மாதிரி தான், நம்ம அங்கே பார்த்து அதே செட்டிங்ஸ் தான். இங்கே எதாவது நம்ம ஃபோன் கூட வச்சா கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு இது அப்படியே இந்த சைடு வாங்க. ஸோ இந்த சைடு வாங்க அப்படின்னா இது இங்கே ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒரு இது ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது அமுக்கி அப்படியே மேலே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வச்சுனா கூட வச்சுக்கலாம். ஸோ எங்கள் மாமா வந்து சானிடைசரும் மாஸ்க் வச்சுருக்காரு. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே ஸோ அப்படியே பாருங்க அப்படின்னா நம்ம தலைவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஒரு ஐ சொல்லுங்க ஜுமே. ஹாய். ஸோ அப்படி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் கூட போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க கீழே நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே சைடே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தெரியும் கீழே வர. ஸோ அங்கே பாருங்கள் உங்களுக்கு அப்படியே போகிறது தெரியும். வாவ், இப்போ அப்படியே மேலே அப்படியே இது 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 கீழே. ஓ ஓ சூப்பர் சூப்பர். ஓகே நம்மளுக்கு லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக கூட வச்சுக்கலாம். ஒரு ஏர் பேக் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் அந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணுறது ஜுமல். ஸோ ஒரு கண்ணாடி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு வேறு லெவலாக இருக்குது. ஏன் நம்ம அப்படின்னா நம்ம லைட் இங்கே தான் நம்ம லைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் இது பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருக்காங்க. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஜுமல் ப்ளஸ் போதும் அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படின்னா ஃபுல் லைட் ஒன்று இருக்குது, ஆஃப் லைட் ஒன்று இருக்குது, ஆன் கேஜ். அப்படியே கீழே அப்படியே இது பண்ணு, ஓப்பன் பண்ணு. ஸோ கீழே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கூலிங் கிளாஸு இல்லைன்னா ஸ்பெக்ஸு பாருங்க அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு சூப்பர் லெவன் ஸ்பேஸ் இருக்குது இதில் பாருங்கள். அந்த கண்ணாடி வைக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அந்த கீழே அந்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த கண்ணாடி பார்த்து நம்ம சரி பண்ணுவோம் தெரியுமா. பேக் சைடில் கண்ணாடி எதாவது இந்த மாதிரி வண்டி வருதா இல்லை எதுன்னு பார்க்குறக்கு இந்த ஆட்டோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்படி நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் போகிறோமோ அந்த மாதிரி ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கண்ணாடி வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம கூடயே வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனு. ஸோ இந்த மூணு மூணு பட்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ இது என்னது கேட்டிங்கன்னா 1, 2 செட்டு. இந்த 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 எதுக்கு அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே இந்த ஹேண்ட் பவர் கொஞ்சம் கீழே எனக்கு டவுன் பண்ணணும். டவுன் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் செட்டிங்கு அதுக்கப்புறம் இந்த ஏசி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓகே நான் அப்போ கம்ஃபர்டபுளாக பார்த்திங்க அப்படின்னா நான் டிரைவ் பண்ணுவேன். ஸோ டிரைவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் கார் வச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம அஜ்மல் வந்து எடுப்பார். அஜ்மல் வந்து எடுத்து என்ன பண்ணுவார், அஜய் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இது அப்படியே இது அப்போ பண்ணுவான். அப்புறம் இந்த மாதிரி நம்ம மாற்றின செட்டிங்ஸ் அப்படியே அவன் மாற்றுவான். நம்ம அந்த செட்டிங் மாற்றக்குள்ள நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவன் எப்படினாலும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அஜ்மல் எதுவும் மாற்றுறான் அப்படின்னா அவனுக்கு புதுசு மாதிரி அப்படி மாற்றிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து காரை வச்சிடறான். அப்புறம் மாதிரி நான் வந்து ஓப்பன் எடுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரை டிரைவ் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். நான் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்கெல்லாம் மாறியிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அந்த 1 ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்ல. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஹேண்டில் பார், நான் எந்த ஏசி டைப்பில் வச்சுருந்தனோ என்னெல்லாம் வச்சுருந்தனோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பார்த்திங்க அப்படின்னா நான் ஓட்டின மாதிரியே திருப்பி எனக்கு எங்கிட்டே வந்துடும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மூணு பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி செட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு செட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் அதுக்கப்புறம் மிரர் இருக்குது. ஸோ இந்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி லெவலில் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி லெவலில் வச்சுக்கலாம். ஸோ ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு அதுக்கப்புறம் டவுனு அதுக்கப்புறம் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது லைட்டு நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த லெவலில் மேனால் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா விண்டோ லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ லெவலில் வச்சிருக்கோமோ அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா விண்டோ நின்றுக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு யாராலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்னோட விண்டோ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆப்ரேட் ஆகும். என்னோட விண்டோ பதிவு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று ஆப்ஷன் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா லாக்கு. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கார் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அன்லாக் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி அன்லாக் பண்ணோம் அப்படின்னா கார் அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படி இது பார்த்திங்க அப்படின்னா 4 ஆப்ஷன். இது வந்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்று ஆப்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தோட இந்த ரைட் சைடு அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு வரும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிரைவ் நம்ம பண்ணுற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சைடு பாத்தீங்க, இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏர் பேக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா கார்லயும் பண்ற மாதிரிதான் ஒரு ஓப்பன் பாருங்க. உள்ள நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ இங்க ஒண்ணு இருக்கு, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒன்று இருக்கு, இங்க பாருங்க இங்க ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அங்க லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒன்று இருக்கு. ஸோ ரொம்பவே பீட்டா இருக்கு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. ஸோ காய்ஸ் நம்மளுக்கு கீழேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகாமிகள இப்ப பாருங்க அப்படின்னா நம்ம பின்னாடி வந்தாச்சு. ஸோ பின்னாடி என்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இதே மாதிரி நம்ம விண்டோ ஓப்பன் நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுதான். அப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க பாருங்க இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பென்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது லிப்ஸ்டிக்ஸ், இந்த கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்க பின்னாடி உட்காருவாங்க, அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கை ஹேண்ட் கவர் மாதிரி இருக்கு. இதுக்கும் நம்ம செல்போன்ஸ் மொபைல் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது கூட வச்சுக்கலாம். சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்லணும் இந்த கார்ல. ஸோ பாருங்க, எனக்கு பாருங்க இந்த டிரைவர் சீட்டே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு லெந்த் இருக்குன்னு சொல்லி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. அப்படியே எப்படி சொல்ற, ஒரு பெட்ல படுத்துட்டு ஒரு பெட்ல படுத்துட்டு அப்படி அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாருங்க, இங்க பாருங்களேன் இந்த சொந்த ஓட்ட ஓட்டே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுக்குள்ளாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காத்து வரும், யா நம்மளுக்கு காத்து வரும். ஸோ டிரைவர் சீட் மட்டும் இல்லை, எல்லா சீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காத்து வரும். ஸோ அப்படியே பாருங்க அப்படின்னா இந்த சைடு போவோம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்க்கரோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இளைய தளபதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இப்படி கை வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்க, சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் இந்த சீட்டை அட்ஜஸ்டிங் பாருங்க, அப்படியே பேக்கில் போகுது, அதே மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அங்கேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மியூசிக் சேனல்ஸ், அப்புறம் என்ன ட்ராக்கு, அப்புறம் வால்யூமு, அப்புறம் இந்த மூணு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்திங்க அப்படின்னா இதுதான் ஹைலைட்டான விஷயம் எனக்கு. அப்படி நான் அப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பேக் சைடில் பாருங்க காய்ஸ், இப்போ பாருங்க நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன், வேற லெவலில் இருக்குது. ஸோ லெஸ் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கீழே போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த சன்ஷேட் ஏதோ பேக் சீட்லேருந்து அடிக்குது அப்படின்னா நம்ம இதை நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது இதாகிடும். இதுக்கும் இல்லை, நம்ம அந்த பேக் சீட் மட்டும் தான் இருக்குது. ஸோ பேக் சீட்டுக்கு பாருங்களேன், ஸோ இதை வந்து நம்ம அப்படியே லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சீட்டுக்கு இங்கே வச்சு அப்படி நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த சைடு, அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏசி. ஸோ இங்கேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏசி கவர் ஆகும், நம்ம எவ்வளோ வால்யூம் கூட வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கால் கடிக்கிற மாதிரி. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரு நம்ம சீட்டு கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே லைட் இருக்குது, ஒரு எல்இடி லைட் ஆச்சு அப்படி கலக்காமல் பாருங்க அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ நைட் டைம்ல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடியில் என்னெல்லாம் இது என்னெல்லாம் இருக்குது சொல்லி இதுலேயே பார்த்துக்கலாம். சரி ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு சாங் போட்டு பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்ஸ்டி மேக்ஸிமம் சிக்ஸ்டி சவுண்ட் வெளியே எப்படி பீட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்தாச்சு. இந்த வெளியே இருக்கிற சவுண்டு கூட பாருங்களேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குது கேட்குது கேட்குது. ஸோ பாருங்க இது பீட் இங்கே தாங்க வேற லெவலு. ஸோ பாருங்க எவ்வளோ சவுண்டாக கேட்குதுன்னு சொல்லி பாருங்களேன். ஸோ வேற லெவலுங்க. இப்போ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இப்போ இந்த என்ன சொல்கிறது ஒரு பட்ஜெட்டான கார் அப்படின்னா இந்த கார் நான் சூஸ் பண்ணுவேன். பட் என்னோடய ரேட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். உங்கள்படி ஏதோ நீங்கள் கம்மி பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து நான் ஒரு வேறு லெவல் கார்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்புறம் மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். ஸோ இது எல்லா இது எல்லா டோருக்கும் இருக்குது இந்த லைட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கார் டோர் லாக் ஆகிடல அப்படின்னா இது நல்லாவே தெரியும். வீடியோ நான் என்ஜாய் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கார் எப்படி இருக்குது, ஸோ நாங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணோம், ஸோ எங்களால் எவ்வளோ தான் எங்களால் எடுக்க முடிஞ்சதோ ஸோ எங்களால் எடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் தான் என் கூட இருந்து இந்த மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணார். ஸோ ஒன்றும் இல்லை, மாமா தான் ஓடிட்டுருக்காரு. ஸோ அவரையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே நம்மளே, இதே மாதிரி உங்களுக்கு கார் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் போஸ்ட்டும் பண்ணுவோம். சரி ஓகே நண்பர்களே, இதுதான் அந்த வீடியோ. ஸோ பாய் நண்பர்களே, பாய். வீடியோவை லைக் பண்ணுங்க.
வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாமா மாமா ஒரு ஹாய் சொல்லிருக்கேன். சோ இவர்தான் பாருங்க அப்படின்னா காரோட நான் சொல்லியிருப்பேன். சோ இவர்தான் இது. சோ மாமா வேற லெவல் இருந்துச்சு மாமா, காரு வேற லெவல்ல இருந்துச்சு. அது வேற சூப்பரா அஜமல் தம் தலைவர் ஓடிட்டு இருக்காரு. ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம். எங்க மாமா என்ன நம்பி கொடுத்துருக்காரு. மாமாக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். கிரவுண்ட் ஆனால் நம்ம தலைவர் எப்படிலாம் ஓட்டுறாருன்னு பாருங்க. ஏய் கிரவுண்டை காட்டுப்பா.